almost Bonnie Kapoor sir, for me Boni uncle. During pandemic and post pandemic பாத்தீங்கனா சினிமா துறை ரொம்ப அடிவாங்க இருக்கு. அதுல இந்த 3 வருஷத்துல he has successfully released 8 movies. ஒரு படம் பண்ணும்போது ஒரு சின்ன படம்னா 6 மாசம், ஒரு பெரிய படம்னா 1 வருஷம், 1.5 வருஷம். அதுல கிட்டத்தட்ட 300ல இருந்து 500 பேர் வர்க் பண்றாங்க. So we basically give life to all those families. And Abdul has successfully done that for all these 3 years. He successfully released 8 movies. அதுல 3 படங்க அஜித் சாரோட படங்க. அடுத்த படம் உதயநிதீஸ்வரோட படம் மெஜிக்கல் நீதி. அண்ட் அடுத்த மாசம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் இருக்கு, ஹிந்தி படம் மைதான் அப்படின்ட்டு. இத்தனை கமிட்மெண்ட்ஸ்க்கு நடுவுல எனக்காக எங்க டைனோசர் படத்துக்காக அவர் பாம்பேல இருந்து டைம் எடுத்து ஹி ஃப்ளூ ஆல் தி வே, ஹி சா தி மூவி அண்ட் ஹி கேவ் சச் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் டுடே ஹி அக்ரீட் டு ரிலீஸ் தி ட்ரெய்லர் ஃபார் மீ அமிஸ்ட் ஆல் ஹிஸ் கமிட்மெண்ட்ஸ். ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் அண்ட் திஸ் இஸ் தி ப்ரவுடஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ அங்கிள். அண்ட் நெக்ஸ்ட் அங்கிளோட படங்கள் பாத்தீங்கன்னா அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணது நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார். சோ அஜித் சார் படங்க, அதுக்கப்புறம் உதயநிதி சார் படம், அந்த வரிசையில எங்களோட படத்தை அவர் பார்த்து அவர் எங்களை என்கரேஜ் பண்ணி எங்க டீமோட அசோசியேட் ஆகி ரோமியோ பிக்சர்ஸ் பேர் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் எப்பவுமே எந்த விழாவும் வரமாட்டாரு. எப்பயாவது நான் போன் பண்ணப்போ தலைவா எங்க இருக்கீங்க தலைவானா, நான் தூங்கிலும் இருப்பேன் திரும்பியும் இருப்பேன் விளையாட்டா சொல்லுவாரு. சோ அவரு பாத்துட்டு இருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ராகுல் சார். அதுக்கப்புறம் டைரக்டர் மிஸ்கின் சார், தேங்க்யூ ஃபார் கமிங் சார். வி ஆர் ஆல் ரொம்ப தீவிரமான ஃபாலோவர்ஸ் அவரோட படங்களுக்கு. அவரோட படம் அஞ்சாதேங்கிற படம் நான் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஒரு படம் பார்த்தா ஒரு 3 hours பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவோம். பட் அந்த படத்தில் வந்து நம்ம படத்துக்குள்ளே போய் உட்கார வச்சுருவார். படம் பார்த்து வச்சதும் பயமாகவே படபடப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ கிஃப்ட் ஃபார் தமிழ் சினிமா, இந்த ஐகான் ஆஃப் தமிழ் சினிமா. விஜயகுமார் அங்கிள், விஜயகுமார் அங்கிள் வந்து எங்களுக்கு ஃபேமிலி. அவர் எப்படின்னா நீங்க கிழக்குச்சி மேல படம் பார்த்திருப்பீங்க, அந்த உண்மையாலுமே அவர் நடிக்கல, அது உண்மையாலுமே அந்த மாதிரி பாசம் தான் ஒரு ஃபேமிலிக்கு வைப்பாரு, அவர் சுத்தி இருக்கிறாங்க எல்லாருக்கும் வைப்பாரு. ஸோ அங்கிள் நீங்க இங்க வந்தது ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி பேசுறது அனுபவம் வயசு இல்லை. அண்ட் அடுத்தது அருண் அண்ணா, சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு நான் பெருசா வளர்ந்தேன் அவரு. ஸோ யூஸ்வலா நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டன் சீன், ஒரு ஜாக்கி சான் சார் படம், ஒரு சிலுவஸ்டர் ஸ்டாலின் சார் படம் பார்க்கும்போது ஆன்னு பார்ப்போம். ஆனா நான் நேர்ல அவரை பார்த்திருக்கேன் அப்படி. அவரோட ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், அவரோட ஜிம் ஒர்க் அவுட்ஸ் இருக்கட்டும், ஹி இஸ் கண்டினியூஸ்லி மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங். அண்ட் த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஹிம் இஸ் ஹி இஸ் இம்ப்ரூவிங். ஹி கிவ்ஸ் சோ மச் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ். எவ்ரி டே ஹி இஸ் இம்ப்ரூவிங். இது நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு ஒரு குணம். ரமணா சார், ரமணா சார் தேங்க்யூ சார். எங்களுக்கு எங்க கூட ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணது நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டது அவரோட திருமண படம் பார்த்துதான். அதுல இருந்து கத்துக்கிட்ட ஸ்லாங்கு, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரு செட்ல இருந்தாலே ஒரு ஒரு வைப்ரேஷன். கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். படத்தை பத்தி இன்னும் நான் நிறைய பேசிட்டே போலாம், பட் 10 மணிக்கு ஷோ போட ஆரம்பிச்சோம் சத்தியம். சோ அதனால நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.